அப்பாவுக்கு பண்ணுற லைன்ஸ் ஒரு லைன் கூட அம்மாவுக்கு போட முடியாது. ஸோ அதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு பியூட்டி. ரெண்டு பேருக்குமே அவங்களோட, நம்ம என்ன தான் எல்லோரும் ஆணும் பெண்ணும் வந்து நிகர் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது கூட நமக்கே தெரியாமல் அந்த ஒரு ரோல் ஸ்பிளிட் ஒன்று நடந்துருது. சில சில பொறுப்புகள் அப்பா எடுத்துக்கிறாங்க, அம்மா எடுத்துக்கிறாங்க, மாற்றி மாற்றி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பாட்டில் கொண்டு வரணும்னு நினச்சோம். ஸோ அந்த வரிகள் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிறான அந்த உறவோட வித்தியாசம் வந்து இந்த வரிகள் மூலமாக கொண்டு வரணும்னு நினச்சிருப்போம். மறுபடியும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன் மூவி தமிழில். ஸோ இந்த மூவியில் நானும் பங்கெடுத்திருக்கேன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரவ் வந்து எதிர்காலத்தில் நிறைய நூற்றுக்கணக்கில் படம் நடிக்க போகிறாரு, ஆனால் அவருடைய அறிமுக பாடல் நான் எழுதினேன் அண்ட் இமான் தான் பண்ணாருன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாழ்த்துக்கள் ஆரவ் அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசர் ஜபக் சார் லொக்கேஷனே வரமாட்டார், பட் ஸ்பாட்டில் என்ன வேணும் என்னென்ன தேவைப்படுது எல்லாருக்கும் வந்து லாவிஷாக செலவு பண்ணி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ரவி சார் டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இமான் சாரோட 100 மூவியில் ஒரு சின்ன பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸ்பேஸ் ஃபிலிம் எனக்கு என்ன நம்பி, நான் சின்ன எடிட்டர், ஒரு 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி ஸ்பேஸ் ஃபிலிம் நீங்கள் ஒப்படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சொன்னவுடனே நான் வந்து நிறைய ஸ்பேஸ் ஃபிலிம் பார்த்தேன், எனக்கு தெரியாத எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ஃபிலிமும் பார்த்தேன், எல்லா புக்ஸும் படித்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் மை அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் சுந்தர் ப்ரோ, அவர் வேறு லெவல் டெடிக்கேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அவருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் மை அம்மா அப்பா. பிரவீன் சார் ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோடய குரு, தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டியர் சார், கதகளியில் தான் என்னோடய ஃபஸ்ட் படம், இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டியர் சாருக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. ப்ரொடியூசரை ப்ரைஸ் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக அதை கேட்கவே மாட்டோம், நிறைய பேர் நம்ம டைரக்டர் ப்ரைஸ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம், பட் இங்கே அத்தனை பேரும் ப்ரொடியூசரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லும்போது ஃபீல் ஸோ குட். ஏன்னா ப்ரொடியூசர் ரொம்ப வருஷமாக தெரியும், அவருக்கும் என்னுடைய நன்றி என்னை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இமான் சார் எப்பயுமே பிடிக்கும் எனக்கு, இன்றைக்கி பார்க்கும்போது உண்மையில் வேறு லுக்கில் இருந்தார் சட்டுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் பப்ளியாக பார்ப்பேன், க்யூட்டாக அப்படி இருப்பார், இப்போ வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நைஸ், உங்களுடைய 100th படத்தில் நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம் இமான் சார். அண்ட் மதன் கார்கி சாருக்கு நன்றி, வந்த உடனே ஒரு அழகாக ஆயிடுச்சு, இப்போ 1/2 century தாண்டி போயிட்டோம், அது அவ்வளோவா தமிழே கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு 2 வரியோ 3 வரியோ அவர் சொன்னாலும் அர்த்தமே புரியலைன்னாலும் கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருந்தது. ப்ராப்ளி போகும்போது சிடியில் கேட்டுக்கிட்டே போவோம். தேங்க்யூ. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு வேணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டயலாக்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு ப்ரீஃபாக தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் ஆஸ் வி பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ரிஹர்சல் டேக் தான் கொடுப்பார், தென் ஸ்ட்ரெயிட்வே இல் ஜம்ப் இன் டு தி சீன். அப்படி பண்ணும்பொழுது கூட த கரெக்ஷன்ஸ் இஸ் இம்மீடியட்லி ஆன் த ஸ்பாட், டைம் கொடுக்காம அஸ் சூன் அது ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஸ்பான்டேனிட்டி விதவுட் எனி மச் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அண்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் இன் இஸ் இன் வித் ஹிம் அண்ட் தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சப்போர்ட்டோட த மூவி ஷுட் ரிலீஸ் வெல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரொடியூசர் தேங்க்யூ வெரி மச் சார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவி, இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் த மியூசிக் டைரக்டர் இமான் சார் ஆன் இஸ் 100th மூவி. நான் ரொம்ப நாளாக உங்களோட ஃபேன், ஐவ் பீன் லிசனிங் டு யுவர் சாங்ஸ் அண்ட் கும்கி அந்த படத்துலேருந்து வந்த பாட்டை நான் எவ்வளோ தடவை கேட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி ஆஃப் யோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த படம் த மியூசிக் இஸ் மைண்ட் ப்ளோயிங், த தீம் மியூசிக் இஸ் நைஸ் and அந்த குறும்பா அந்த பாட்டு அண்ட் த லிரிக்ஸ் இஸ் வண்டர்ஃபுல். மிச்ச லிரிக்ஸ் இவர் சொன்னால் தான் எனக்கு புரியும், மதன் கார்கி சாரோட லிரிக்ஸ். மிச்ச வாட் எவர் யூ எக்ஸ்பிளைன் வாஸ் வண்டர்ஃபுல். ஆம்ஸ்ட்ராங்க் அப்புறம் மூணில் காலை வச்ச ஒரு டீம் எங்கள் டீம் தான். ஸோ மூன் செட்டிங்கு, ஃபிலிம் சிட்டி, சைனா ஸ்பேஸ்ஷிப் வந்து வேற ஒரு இடம், வடபழனி, இதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. செகண்ட், எங்களுடைய டீம்லேயே எல்லாருமே
நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டே வரும், அந்த டேக்கு நம்ம கண்டிப்பாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டு பேருன்றவங்க வந்து ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார் அண்ட் மிராக்கிள் மைக்கின் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்றது வந்து இல்லைனாக்கா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டெய்லி ஒரு 16-15 பேர் வந்து டெய்லி வந்து எங்களை பிடிச்சிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கும் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். டிக் டிக் டிக். சக்தி சார் வந்து ஃபஸ்ட்டு என் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கேள்வியே நீங்கள் எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டார். எதுக்கு சார் அப்படின்னேன், போக போக தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் ஃபுல்லாக அப்படியே தொங்கிட்டே, ஒரு டைலாக் சொல்லும்போது கூட தொங்கிட்டே தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்ட கேள்வியே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சக்தி சார் வந்து ஸ்பாட்டில் வந்து நானும் ரமேஷ் நடிப்போம், ஒரு டைலாக் சொல்லி முடிச்சுட்டு பெட்டராக என்ன பண்ணலாம்ல அப்படின்னா சார் ஓகேன்றவர். ரமேஷ் நான் மச்சான் நம்ம அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸா ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டோமேன்னு யோசிப்போம். பட் அவர் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் தப்பாக சொன்ன டைலாக் எனக்கு வேணாம், டேக் வந்து வேறு டைலாக்கு தான் அப்படிங்கிறது கிளியராக வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நடிச்சாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுருவார். இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் என் மேலே வச்சு இந்த படம் எனக்கு கொடுத்ததுனாலே ஸ்டன் சீக்வன்சஸ் மற்ற எல்லாத்துலேயும் சரி ஐ வாண்டட் டு பி 100% இன்வால்வ்ட். இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் அதே சமயம் ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே சமயம் இந்த டீமோடு ஒர்க் பண்ணுறது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் இட் வாஸ் பேலன்சிங் இட் அவுட். அப்புறம் மைக்கேல் மாஸ்டர், மாஸ்டர் வந்து நிறைய தடவை நான் மனசுக்குள்ளே திட்டியிருக்கேன், சாரி மாஸ்டர். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரோப் சீக்வன்சஸ்லாம். அர்ஜுன் சொன்ன மாதிரி கரெக்டாக நான் காலையில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் சாப்பிட்றதுக்கு, பிகாஸ் ஹார்னஸ் போட்டதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, சரியாக மூச்சு விட முடியல. அதனால் ஒரு இட்லி ரெண்டு இட்லி அவ்வளோதான் காலையில் அப்படி சாப்பிட்டுட்டு ஹார்னஸ் போட்ட உடனே காலையில் வந்தோடனே இது கோடிரெக்டர் சுந்தர் அவங்க வந்து சொல்லுவாங்க கேரவனில் என்ன சீன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் வில் பி இன்னைக்கு ஹார்னஸ் இருக்கா, தூக்க போகிறாங்களா இல்லையா, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். ஹார்னஸ் சீக்வன்சஸ்லேயும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து, எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஹார்னஸ் போடும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், சரி ஓகே மாஸ்டர் தான் இருக்காங்க அண்ட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாங்க. ரமேஷ், திலக், அர்ஜுன், வின்சென்ட் இவங்க மூணு பேரும் ஆக்சுவலி வந்து பெரிய டைம் பாஸ், குட் என்டர்டெயின்மெண்ட் செட்டில் ரொம்ப பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. பிகாஸ் ஒரு சீரியஸான செட் மாதிரி தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு, எல்லாருமே வந்து பயங்கர சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே நாங்கள் மூணு பேரும் நாலு பேரும் உட்காந்து எதாவது கிண்டல் அடிச்சிட்ருப்போம், ரவியும் அப்படி தான். செட் போட்டவங்க மூர்த்தி சார், நான் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஒரு 75% முடிகிற வரைக்கும் எனக்கு ஆர்ட் டிரெக்டர் யாருன்னு தெரியல, யார் யாருன்னு வந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ரவி டக்குன்னு சொல்லுவாங்க, தான் அவங்க தான் அங்கே போகிறாங்க பாருங்கள், திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஓடிடுவாங்க, அவங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாது, யாருன்னே தெரியாது. எனக்கு கிறிஸ்டோபர் நோலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா பார்ப்பேன். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் அப்படின்னோடனே நான் கான்ஃபிடென்ட்டாக ஓகே சொல்லிட்டேன். படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் டவுட் இருந்துச்சு, பாசிபிலிட்டி இருக்கா தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஜானர் பண்ண முடியுமான்னு. அது வந்து சிஜி அண்ட் அஜாக்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம சென்னையிலே இருக்க ஒரு கம்பெனி, அருண் நம்ம சூப்பர்வைசர். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சிஜி வந்திருக்கு. இந்த படமும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பாம்பேயில் இருக்க டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், சிஜி கம்பெனி எல்லாருமே அவர் நம்பர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, ஐவ் கிவன் இட் டு தம். நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி பிகஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை வில் கோ டு தம் அண்ட் தே ஆர் த ஹிடன் ஹீரோஸ் ஆஃப் திஸ் மூவி அஜாக்ஸ். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு ராம்காம் மாதிரி ஒரு மூவிலேயே வந்து சிஜி வந்து பிரித்து கொடுப்பாங்க, பாம்பேயில் ஒரு பாட்டு, சென்னையில் ஒரு பாட்டு, ஹைதராபாத்தில் ஒரு பாட்டுன்னு. நம்ம ஃபுல் படம் ஒரு ஒரு ஷார்ட் சென்னையில் 200 பேர் வச்சு அண்டர் ஒன் ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ ஐம் தேங்க்யூ, ஐம் கிளாட் வே ஃபினிஷிங் ஆஃப் ஆன் திஸ் நோட். தேங்க்யூ அஜாக்ஸ், விதவுட் யூ திஸ் ஃபிலிம் வுட்ன்ட் ஹவ் பீன் பாசிபிள். தேங்க்யூ. இந்த படம் பிகினிங்கில் எப்படி ஒரு டைரக்டர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததோ எப்போவுமே இருக்காது. அந்த மாதிரி
ஒரு ஷார்ட் எனக்கு காமிச்சார் டைரக்டர் வந்து அஜாக்ஸ் டீம்லேருந்து அருண் சார். சூப்பர் காமிச்சிட்டு சொன்னார் இவங்க தான் நமக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு. யாருங்க இவங்க, என்னென்னு பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட் படம் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டேன் நானும். இல்லை இல்லை, இங்கே தான் இருக்காங்க அஜாக்ஸ் டீம்னு, நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தா என்னென்னா, உண்மையாகவே இந்த டீம் பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம வந்து போய் ஹாலிவுட் படம் எடுக்க தேவையில்லைங்க, ஹாலிவுட் இங்கே வந்து அவங்க படம் எடுக்கணும், அதுதான் நமக்கு பெருமை. அது கண்டிப்பாக அஜாக்ஸ் டீம் உங்களுக்கு நடக்கும், இது நிச்சயமாக என்னுடைய பெரிய ஆசை இது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய சென்ஸ், பயங்கரமான சென்ஸ், என்ன தான் டைரக்டர் இன்புட்டாக இருந்தாலும் நீங்கள் அது எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக உங்களுக்கு அமையும். கடைசியில் இருந்தாலும் எப்பவும் முதல்ல இருக்கிறது ஸ்பாட்டில் எங்கள் கேமராமேன் வெங்கட் தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக அதை வந்து அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அது வந்து நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ இஷ்டமானவர். நீங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ டிக்னிஃபைடு அந்த மாதிரி இருப்பார், ஆனால் கத்துனார்னா அவ்வளோதான். அப்படியே இது வந்து ஒரு டிக்னிஃபைட் ஃபில்மாக அழகான படமாக அப்படியே இப்படி கேமராமேன் இப்படி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், டேய் தொங்கி இருக்காங்க ஃபோக்கஸ் எடுங்கடா அப்படின்னு. ஸோ அப்படி அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டெரரான ஆள் தான் அவர். இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை தான் காரணம். இந்த படம் உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது நிச்சயமாக, அது வந்து தெரியுது, அது எல்லாருக்குமே தெரியுது. இது வந்து நிறைய வாக் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த ஸ்பிரிட் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே கலகுங்க, கேப்பில் கேப்பில் ஓடிடாதீங்க. ஷூட்டிங் விட்டு சார் ஒரு நாள் போயிட்டு வந்தேன், ஆட் ஷூட் போயிட்டு வந்தேன் அப்படிலாம் போகாதீங்க. மிகப்பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்டு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சுந்தர், தினேஷ் எல்லாரும் அவங்க அவங்களுடைய உழைப்பு இல்லைன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையவே கிடையாது. கேமரா டிபார்ட்மெண்ட் அவங்க பாசிபிலிட்டிலாம் இல்லை, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாசிபிலிட்டியே கிடையாது, 1% கூட பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்டு எங்கள் பிஆர்ஓ டீம் அவங்களுக்கும் யுவராஜ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் நாங்கள் மிருதனில் வந்து ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு என்னென்னா, குழந்தைங்க பார்க்க முடியல, ஹாரர் ஜானராக இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த படம் ஜுராசிக் படம், ஜுராசிக் பார்க் மாதிரி எல்லோரும் குழந்தைங்க கூட பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிரமிப்பில் இருக்க போது இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதிக்க போகுது. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்கிறோம், என் படம்னால கண்டிப்பாக நான் சொல்லலை, இது கண்டிப்பாக அந்த முத்திரை பதிக்கும், அது நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை நிம்மதியாக நீங்கள் ஜனவரி 26 வந்து தேட்டரில் தான் பார்க்கணும், இது தேட்டரில் தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஆமாம், இது வேறு அந்த பிரம்மாண்டம் இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த பிரம்மாண்டத்தோடு பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஸ்கோரிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஃபிலிமாக அது வந்திருக்கு. அண்ட் சாங்ஸில் வந்து எனக்கு என்னுடைய 100th mark வந்து மியூசிக் கம்போசர் யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து ஒரு சாங் இதில் வந்து எனக்கு பாடி கொடுத்துருக்காரு. அவருடைய 100th mark வந்து நான் வந்து போய் அவருக்கு சாங் பாடினேன். அண்ட் இப்படி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்கலை, பட் வந்து திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாம் மேலே இருந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டான மனிதர்களோட பயணிக்க வச்ச இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். உங்கள் எல்லாருக்கும் பசிக்கும் நினைக்கிறேன், சாப்பிடலாம். தேங்க்யூ. In and Out Cinema.